ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்று அதிரடியாக வெளியான ஒரு சில முக்கியமான அறிவிப்பு தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்க. நம்ம இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. நம்ம இந்தியா முழுதும் 11 இடங்களில் வந்து குழந்தைகளுக்கான காவல் நிலையம் திறக்க முடிவு செய்திருக்காங்க. அதன்படி இந்தியாவிலே முதல் முறையாக திருச்சியில் வந்து குழந்தைகளுக்கான பிரத்யேக காவல் நிலையம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கான பிரத்யேக காவல் நிலையத்தை வந்து திருச்சி திருவரம்பூர் காவல் நிலைய வளாகத்துல திறந்து வைத்திருக்காங்க. குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள்ல தமிழ்நாடு வந்து 7வது இடத்துல இருக்கு. குழந்தைகள் காவல் நிலையங்கள் மூலமா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாம் தடுக்கப்படும் தெரிவித்திருக்காங்க. கூடிய விரைவில் தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கான காவல் நிலையம் திறக்க திட்டமிட்டிருக்காங்க. நம்ம தமிழக அரசு வந்து வரும் 16ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி முதல் கோவில்களை கும்பாபிஷேகம் நடத்த அரசு வந்து அனுமதி வழங்கி அறிவித்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகை தீப நாளன்று பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மலை சுற்றவும் மலை ஏறவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா சூழல் காரணமா அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 4 தூரம் 5000 பக்தர்கள் வந்து தரிசனத்துக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. ஆனா கார்த்திகை தீபத்தன்று பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறையை வந்து தேரோட்டமும் ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பழனி கோவிலில் வந்து நவம்பர் 20-24 தேதிகளில் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. பழனி தண்டவிதபாணி சாமி திருக்கோவில்ல கந்த சஷ்டி திருவிழா வந்து நவம்பர் 15 முதல் 24 தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு. சாமி தண்டவிதபாணி சாமி திருக்கோவில்ல 7 நாள் நடைபெறும் கந்த சஷ்டி விழாவில் 6வது நாள் பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம், 7வது நாள்ல வந்து திருக்கல்யாணம் ஆகிய முக்கிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கு. பொதுவா இந்த நாட்கள் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். கொரோனா சூழல் காரணமா இந்த டைம் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது சொல்லிட்டாங்க. தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி யூடியூப் மூலமா நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் காரணமா கடந்த 7 மாதங்களுக்கு மேல அந்த ஊரடங்கு அமல் இருந்ததுனால ஸ்கூல்ஸ் ஆகட்டும் காலேஜஸ் ஆகட்டும் ரீஓபன் ஆகல. நம்ம தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் தளர்வுகள் கொடுத்துட்டாங்க. ஆனா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் மட்டும் தளர்வு கொடுக்காம இருக்காங்க. அது மட்டும் திறக்க இன்னும் அனுமதி கொடுக்காம இருக்காங்க. இந்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மீட்டிங்கு போயிட்டு கார்ல ஏறிட்டு இருக்காரு. அப்பொழுது மாணவர்கள் வந்து முதலமைச்சரை பார்த்த உடனே பலரும் பாத்தீங்கன்னா உற்சாகமா குரல் எழுப்பியிருக்காங்க. முதலமைச்சரை பார்த்த உடனே சில மாணவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, தலைவா தலைவா என்று அழைத்து ஸ்கூல்ல மட்டும் திறந்தராயின் தலைவா என்று சத்தமா கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாணவர்கள் அந்த குரலை கேட்டவுடனே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிரிச்சிட்டு தமிழ்நாடு முழுதும் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தான் சொல்லியிருக்காரு, பள்ளிகள் திறக்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. இந்த வீடியோ வந்து இணையதளத்துல வந்து வைரலா பரவிட்டு இருக்கு. ஸ்கூல்ஸ் ரீஓபனிங் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் திறக்க வாய்ப்பே கிடையாது. 9th, 10th, 11th, 12th வந்து ஜனவரி மாசம் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அது கூட பாத்தீங்கன்னா ஆஃப்டர் பொங்கல் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாக அரசு வட்டாரங்கள் தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் அமல்படுத்த போறாங்கட்டு அடுத்த வாரத்தில் வெளியாகும். மேபி மண்டே டியூஸ்டேக்குள்ள வெளியிட்டுருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணி நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.